அமீரகத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வோம். இன்று 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. வைரஸ் அச்சுறுத்தல் அமீரகத்தில் மசூதிகள், தேவாலயங்கள் உட்பட பிற மத வழிபாட்டுத் தலங்களில் மூடல் நீடிக்கும். வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் அமீரகம் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்தும் எடுத்து வருகின்றது. வைரஸ் பரவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த மார்ச் 16ஆம் தேதி தொடக்கம் அமீரகத்தில் உள்ள அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பிரார்த்தனைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்திய விமான சேவை எப்போது துவங்க? மத்திய அமைச்சர் விளக்கம். இந்தியாவில் தற்போது வைரஸ் நிலவி வரும் பரவல் கட்டுக்குள் வந்த பின்பே உள்நாட்டு சர்வதேச விமான போக்குவரத்து விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வைரசுக்கு எதிராக போராடும் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முன்னணியில் நின்று பணியாற்றும் அனைவருக்கும் டுபாய் காவல்துறையினர் தங்கள் அதிகாரபூர்வ இன்ஸ்டாகிராமில் பக்கத்தில் புதிய வீடியோ மூலம் நன்றிகளை தெரிவித்துள்ளனர். சமூக வலைத்தளங்களில் செய்வதும் செய்யக்கூடாததும். இன்றைய காலத்தில் பல்வேறு நபர்களின் வாழ்க்கை நீதிமன்றத்தில் கேள்விக்குறியாக இருப்பதற்கு மூல காரணம் வாட்ஸ்அப். தனி நபர்களுக்கிடையே தகவல் பரிமாற்றம் செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் இன்றைய ஒரு பேரழிவாக மாறி வருது. ஒரு தவறான செயல்கள் செய்வதில் பலரையும் இடியாக்கி கடைசியில் நீதிமன்றம் வரையில் கொண்டு செல்கின்றது. விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியருக்கு 2 மில்லியன் திர்ஹம் இழப்பீடு வழங்க துபாய் நீதிமன்றம் உத்தரவு. போக்குவரத்து விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர் ஒருவருக்கு 2 மில்லியன் திர்ஹம் இழப்பீடு வழங்க காப்பாட்டு நிறுவனத்திற்கு துபாய் மேல்நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. அமீரகத்தில் துன்பத்தில் தவிக்கும் இந்தியர்களுக்கு தேடிச் சென்று உதவும் இந்திய தூதரகம். சார்ஜாவில் வேலை தேடும் இந்திய தொழிலாளர்கள் 22 பேருக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாயன்று இந்திய தூதரகம் உணவு வழங்கியது. இவர்கள் அனைவரும் விசிட் விசாக்கள் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். விசாரணையில் மார்ச் மாதம் தொடக்கத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் முகவர்கள் இவர்களை மோசடி செய்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அமீரகத்தில் வைரஸினால் பாதித்த மக்களுக்கு முன்னின்று உதவிகளை வழங்கி வந்த இந்தியருக்கு நோய்த்தொற்று உறுதி. சமூக நலப் பணிகளை முன்னோடு நடாத்தி வந்த கேரளாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நசீர் வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தங்களது உயிரை பொருட்படுத்தாமல் மற்றவர்களின் உயிரை காக்க போராடும் சுகாதார ஊழியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டார் துபாய் மன்னர். தனியார் துறையில் பணிபுரியும் பஹ்ரன் நாட்டவர்களின் 3 மாத சம்பளத்தை அரசை வழங்கும் தொழிலாளர் அமைச்சகம் தகவல். வளைகுடா நாடுகளில் ஒன்றான பஹ்ரன் தனியார் துறையில் பணிபுரியும் தன் நாட்டின் 1 லட்சம் குடிமக்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான 3 மாத காலத்துக்கு உண்டான சம்பளத்தை அரசை வழங்கும் என்று அறிவித்துள்ளது. வைரசின் தாக்கத்தினால் ஏற்பட்டுள்ள மந்தநிலை காரணமாக பாதிப்புக்குள்ளாக இருக்கும் அந்த நாட்டு குடிமக்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக 570 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கியுள்ளதாகவும் அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமீறலில் ஈடுபட்டோர் அபராதம். செலுத்தாதவரை எமிரேட் ஐடியை புதுப்பிக்க முடியாது, காவல்துறை அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வைரசுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கையை ஸ்டே ஹோம் விதிகளை கடைப்பிடிக்காமல் விதிகளை மீறி வெளியே சுற்றி பாதசாரிகளுக்கு வழங்கப்பட்ட அபராதத்தை செலுத்தும் வரை அவர்களின் எமிரேட் ஐடியை புதுப்பிக்க முடியாது என்று சார்ஜா காவல்துறை அறிவித்துள்ளது. அமீரகத்தின் இன்றைய நாணய பெறுமதி இந்திய ரூபாவில் 20.61 காணப்படுகின்றது. இலங்கை ரூபாவில் 52.12 காணப்படுகின்றது. அமீரகத்தில் வைரசினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்று புதிதாக 331 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அமீரகத்தில் இதுவரை 2 நபர்கள் வைரஸ் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்திருக்கின்றனர். அமீரகம் பற்றிய இன்னுமொரு தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். கத்தார் பற்றிய தமிழ் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் நாளாந்தம் அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் லிங்க் தந்திருக்கின்றோம். சென்று பார்வையிடுங்கள். கத்தார் பற்றிய தமிழ் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.